ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஆன்லைன் சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சர்வீசஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஸ்டால் வந்து இருக்குது, அதாவது நீங்கள் ஆன் ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய சாமிகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே ஸ்பாட் புக்கிங் இருக்குமா, ஸோ இங்கே வர்ச்சுவல் கியூவில் வந்து ரெட்டில் இருக்க டேட்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்த விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சபரிமலை ஐயப்பன் கோயில் செல்வோருக்கு கேரள அரசு அறிவித்த மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் இன்று முதல். ஸோ இந்த போஸ்ட் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு போடுறேன். 10 இடங்களில் வந்து தரிசனத்துக்கு நேரடியாக வந்து முன்பதிவு செய்ய வசதி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்குவாரி நம்பர்ஸ் கூட இருக்கு, ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கூட இருக்கு, அது நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. ஸோ இது ஃபேக் நியூஸும் கிடையாது. ஸோ வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான். இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய முடியாத பக்தர்களுக்கு இந்த வசதி வந்து பயன்படுத்தும் வகையில் எருமேலி, நிலைக்கல், குமிழி மற்றும் திருவனந்தபுரம் ஸ்ரீ கண்டேஸ்வர மகாதேவர் ஆலயம், கோட்டயம் ஏற்றுமானூர் மகாதேவர் ஆலயம், அடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கம் மகாதேவர் ஆலயம், கொட்டாரக்கர ஸ்ரீ மகா கணபதி கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பந்தளம் வழிய கோயில்கள் ஆலயம், பெரும்பாவூர் ஸ்ரீ தர்மசஸ்த ஆலயம், கீழில்ல மகாதேவர் கோவில் உள்ளிட்ட இடங்களில் நேரடியாக தரிசனத்துக்கு வந்து பதிவு செய்யும் வசதி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைனா அரசு அடையாள அட்டை ஏதேனும் ஒன்று அல்லது பாஸ்போர்ட் போன்ற அடையாள அட்டைகளை நீங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பினால் சபரிமலை பக்தர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வர்ச்சுவல் கீழே உங்களுக்கு ஆன்லைனில் அந்த டேட்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் ஸ்பாட்டில் வந்து புக்கிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம், ஸோ அந்த டேட்ஸ்லாம் கிடைக்குமானா அவங்க ஸ்பாட் புக்கிங் அப்படின்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் உங்களால் புக் பண்ண முடியலன்னா நீங்கள் டைரெக்டாக ஆதார் கார்டோ இல்லை உங்களோட ஓட்டர் ஐடியோ பாஸ்போர்ட்டோ நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்பாட்டில் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் வந்து ரெயின் குறைஞ்சிருக்கு அப்படின்றனால பக்தர்களோட அனுமதியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் கியூ புக்கிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அதில் பிலோ சில்ட்ரன் வித் ஏஜ் பிலோ 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை அப்படின்றது மாதிரி உங்களோட கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ புக்கிங் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வர்ச்சுவல் கியூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து என்ன மாதிரினா இந்த மந்தில் உங்களுக்கு 21, 22 இந்த டேட்ஸ் எல்லாம் அவைலபிள் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த டைமிங்கில் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிசம்பர் மந்த் போகணும்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 31ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக புக் ஆகிட மாதிரி தான் காட்டுது. ஸோ க்ரீனில் அவைலபிள் இருக்க டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் அந்த புக்கிங் ஸ்லாட் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆன டேட்டில் தான் நான் போகணும்னா நீங்கள் வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன ஸ்பாட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜனவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே வர்ச்சுவல் கியூ எல்லாமே வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ அதனால உங்களால் இதில் புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு போறவங்க எல்லாமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க. ப்ரூஃப் ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஸ்பாட்ல இப்ப நான் சொன்ன இடங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு இடங்கள்ல வந்து நீங்க எந்த இடம் உங்களுக்கு வந்து ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும் போயிட்டு புக் பண்றதுக்கு நீங்க அந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் கிரீவன்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன், பட் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணப்போ வந்து அவங்க அட்டன் பண்ணல. வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் ஓப்பன் தான். ஸோ அது ஃபேக் நியூஸ் கிடையாதுங்க, அது கன்ஃபார்ம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவைலபிள் டேட்ஸில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் கூட இருக்குது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.